நல்ல கருத்துள்ள ஒரு படம் தான். சிபிராஜ் நடிச்சிருக்க படம் நல்ல கருத்துள்ள ஒரு படம் தான். எல்லாரும் பார்க்குறாங்க, தளபதி அஜித் எல்லாம் பார்க்குறாங்க, நல்ல படம் தான். அதேமாதிரி இது சிபிராஜ் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்ல அருமையான படம், தமிழருக்காக ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. கதையாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து பிரபாகரனுடைய பிள்ளைகள், அதனால் வந்து சத்யராஜ் எப்பவுமே பேண்டி நிற்போம், சிபிராஜுக்கு பேண்டி நிற்போம். இதில் ரங்க மாசின் ரியல் ரியல் ஃபைட் ரியல் சீன். ஓகே, ரொம்ப சம மாஸ். ஆ சூப்பர் 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 பர்ஃபார்மன்ஸ். படம் நல்லா த்ரில்லாகவும் இருக்குது, திகிலாகவும் இருக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் நல்லா இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு வரைக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். சிவராஜ்னா சூப்பர், மற்ற படத்தை விட அந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அவருடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. படம் நல்லாயிருக்கு சார், படம் நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. அதாவது எப்படின்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எங்கே போனாலும் நம்மளுக்கு தமிழ்னா தமிழுக்கு தமிழை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. படம் த்ரில்லாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஆக்டிங் பரவாயில்ல, புதுசாக இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன், நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. சிபிராஜ் செம்மையாக பண்ணியிருக்காரு, படம் பார்க்கலாம். எல்லாமே மெசேஜ்னா ஏழாம் அறிவில் எப்படி, அதாவது தமிழுடைய இது தமிழ்நாடு பாரம்பரியத்தை எப்படி எடுத்து சொல்லியிருக்காங்களோ அதேமாரி அதை சொல்கிறாப்புல. அதாவது சொல்கிறாப்புனா தமிழனுடைய பண்பாடு எப்படி இருக்குது அதை சொல்கிறாப்புல. ஆனால் அதை புரிஞ்சிக்காதவங்க தான் மற்றபடி அதை போயிருக்காங்க. அதனால் சிபிராஜ் செம்மையாக சொல்லியிருக்காரு, அதாவது சூர்யாவுக்கு அடுத்து சிபிராஜ் செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக பார்க்கலாம் படம். படம் செம செம சிபிராஜ், அதாவது சிபிராஜ் அதாவது சூர்யா அடுத்தது சிபிராஜ். நல்ல ஸ்க்ரீன் படத்தில் வந்து நல்ல ஒரு கதை சொல்கிறாங்க, லைவாக நிறைய இடத்துல நடக்கிறது. இந்த ஹோட்டலில் வந்து கேமரா மறைமுகமாக வச்சு நிறையா பொண்ணுங்க வாழ்க்கைலாம் அவ்வளோ வீணாக போகுது, அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குது இந்த படத்தில். அதர்வைஸ் ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா சூரி சாரி ஒல்லியாக ஒருத்தர் இருப்பார், அந்த அவரோட ஆக்டிங் காமெடி சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்த்தபிள். நான் ரங்கா படம் வேறு லெவலு, நான் ஒரு ஃபேனு சிபிராஜ் இருக்கார்ல, அவர் செம்ம ஃபேன் நான், வேறு லெவல் நான் படம். ஹீரோனி செம்மையாக நினச்சிக்கிறாங்க, சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் பார்த்துட்டு வரேன், இப்போ நேராக போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி சொல்ல போகிறேன். அதான் ஓகே, நான் பாய் நான்